படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நம்ம நிறைய டைமில் நம்ம கோலை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி படிக்க உட்காருவோம். ஆக்சுவலாக சரி போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் எல்லாத்தையும் மீறி நான் படிக்கணும்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஹேபிட்டாக வளர்ந்து நிற்கும். ஸோ அப்போ என்ன தான் பண்ணலாம்? நமக்கு படிக்கவும் இன்ட்ரெஸ்ட் வரல, போஸ்ட்போனும் பண்ணக்கூடாது, கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டும் நம்ம படிக்க உட்காரக்கூடாது. ஏன்னா அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறந்து போகவும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வர மாதிரியான ஒரு மூணு சூப்பரான டிப்ஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்கவும் தோணாது, ஆனால் புக்கையும் க்ளோஸ் பண்ண வைக்க மனசு வராது. அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு படிக்காமல் அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் லவுட்லி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற டைமில் எந்த கான்செப்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லவுடாக ரீட் பண்ணுங்கள். படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மொபைலோ டிவியோ அப்படின்னு போகிறத விட நீங்கள் அந்த கான்செப்டை ரீட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலனாலும் ஏதோ சம்திங் அதுலேருந்து உங்களால் லேர்ன் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ஹைலைட்டிங் த பாயிண்ட்ஸ். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணாமல் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணுறதோ அன்லைன் பண்ணுறதோ இல்லை சர்க்கிள் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படித்தாலும் உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 70-80% ஃபோக்கஸ்டாக அந்த கான்செப்டில் என்ன இருக்குங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தேர்ட் ஒன், கிரியேட் ஸ்டோரிஸ். ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பல விதமாக படிப்போம். அதுக்காக டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில வேர்ட்ஸ் நமக்கு புரியலன்னா அதை மெமரைஸ் பண்ணி பண்ணி எழுதி பார்ப்போம். ஆனால் அதே மாதிரி ஏதாவது க்ளூ வேர்டு யூஸ் பண்ணி படிப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி படிப்போம். இந்த மாதிரி நமக்கு புரியாத ஒரு கான்செப்ட்டுக்கு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு வேர்டை லிங்க் பண்ணியோ படிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் அந்த டைமை யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரியான ரிலேட்டடான விஷயத்தை செய்யும் போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்க மாட்டீங்க, உங்களால் எஃபெக்டிவாகவும் அந்த டைமை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறப்ப இந்த மூணு ஸ்டடி ஹேக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.